ராயல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். ரஷ்யாவின் திடீர் அறிவிப்பால் அதிர்ந்து போன உலக நாடுகள், அது பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு முதல் இன்னும் நீங்க ராயல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உக்ரைன் ராணுவ தாக்குதலை நிறுத்தினால் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் திடீர் தாக்குதல் நடத்தி உலக நாடுகளுக்கு ரஷ்யா அதிர்ச்சி கொடுத்துள்ளது. கடந்த 2 நாட்களாக ரஷ்ய ராணுவம் உக்ரைன் மீதான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. போர் என்று கூறும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் இன்னும் தொடுக்கப்படவில்லை. உக்ரைனில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருப்பதால் உலக நாடுகள் இந்த விவகாரத்தை கவனமாக கையாண்டு வருகின்றன. அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்டவைகளும் உறுப்பு நாடாக கொண்டுள்ள நேட்டோ அமைப்புடன் உக்ரைன் சேர முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது. இதனால் ரஷ்யாவை எதிர்த்து நேட்டோ நாடுகள் தாக்குதல் நடத்துமா என்ற கேள்வி சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சுமார் 22,000 அதிகமான இந்தியர்கள் உக்ரைனில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் பூராகவும் தங்களுடைய மக்களை மீட்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வரும் இந்நிலையில் உக்ரைன் தாக்குதலை நிறுத்தினால் உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சோர்ஜி லாவ்ராவ் தெரிவித்துள்ளார். இது மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் ராயல் தமிழோடு இணைந்திருங்கள்.